அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அப்துல். சோ இந்த வீடியோல வந்து இன்னைக்கு அல்ல நேத்து காவியாஞ்சலி சீரியல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். நேத்து எபிசோட்ல நிறைய விஷயங்கள் நடந்துச்சுன்னு சொல்லலாம். எதை பர்டிகுலரா வந்து இது நடந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய எக்கச்சக்க விஷயம் நடந்துச்சு. சோ ஸ்டார்டிங்ல வந்து வேதாவது உட்காந்துருக்காங்க. சோ அந்த டைம்ல வந்து ஏதோ ஒரு மெசேஜ் வருது. பார்த்தா வந்து அவங்க புருஷன் வந்து வேற ஏதோ பொண்ணு கூட இருக்கிற மாதிரி வந்து ஒரு போட்டோ. உடனே அதுக்குள்ள ஒரு போனை வந்து பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் வந்து கேர்ள் ஃபிரெண்டு அது மாதிரி சொல்லிட்டு இந்த போட்டோ வந்து சோசியல் மீடியால போகாம இருக்கணும்னா 2 கோடி எனக்கு வேணும், இல்லாட்டி பரப்பி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணுவோம். வேற வந்து ஒண்ணுமே புரியல. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அதை பத்தி யோசிச்சிருக்காங்க. அந்த வீட்டுல இருக்க எல்லாத்தையும் சொல்றாங்க, அதாவது அந்த பெரியம்மா அதுக்குள்ள இன்னொருத்தவங்களுக்கு. அண்ட் சொன்னதுக்கு அப்புறம் எப்படியாச்சும் பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்களுக்கும் வந்து இதுக்கு வந்து இது வந்து கன்ஃபார்ம் உண்மை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் வந்து தெரியல கடைசி வரைக்கும். சோ அதுக்கு கார்ல ஏறி போறாங்க. போகும்போது பாத்தீங்கன்னா பஞ்சர் ஆயிருக்கு. அண்ட் அப்ப வந்து திருப்பி அந்த பொண்ணு வந்து கால் பண்ணி நான் தான் அந்த பஞ்சர் பண்ணது, என் பேர் வந்து அஞ்சலி அப்படின்னு சொல்லி சொன்னே செம்ம காண்டா இருந்து வேதாக்கு. அப்பதான் சொல்றாங்க, இந்த மாதிரி அந்த இன்சிடென்ட் நடந்துச்சுல அந்த சூப்பர் மார்க்கெட்ல, அந்த பொண்ணு பேரை தான் நான் வந்து வச்சுக்கிட்டேன், அந்த பொண்ணு பேர் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னேனே. கூட கொஞ்சம் அஞ்சலி மேல வந்து செம்ம காண்டா ஆகுது வேதாக்கு. ஏற்கனவே காண்டா இருந்தாங்க, திருப்பி அந்த பேரை சொல்லவும் அந்த சூப்பர் மார்க்கெட்ல நடந்த விஷயம் எல்லாம் வந்து மனசுக்கு வருது. செம்ம காண்டா இருந்தாங்க வேதா. இது வந்து ஒரு போக முடிஞ்சு. ஆனா அந்த லேடி வந்து யாரு எதுக்கா இப்படி பிளாக்மெயில் பண்றாங்க என்ன எதுன்னு வீட்டுல தான் பாக்கணும். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேதாவோட புருஷன் வந்து சும்மா இருக்க மாட்டாரு. அண்ட் எப்படியாச்சும் அந்த சுஷாந்தை வந்து ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூப்பர் மார்க்கெட்ல அந்த கம்பெனியை வந்து ஏதாச்சும் பண்ணணும் ஒரு லேடி வந்து வந்திருக்கும். சோ அந்த எக்ஸ்பீரியர் ஆனது அப்படின்னு ஒரு ப்ராடக்ட எடுத்துட்டு வந்து காமிச்சிருக்கும். அந்த பொண்ணுதான் வந்து அந்த புருஷன் கூட இருக்குது. அவர் வந்து அந்த பொம்பளை வந்து என்ன பண்ணுதுன்னா நீங்க என்ன சொன்னா செய்யற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன், காசு கொடுத்து இது மாதிரி நீ இந்த ட்ரக் எல்லாம் வந்து இந்த பொருளா வந்து சுஷாந்தோட கார்ல வந்து போடணும், அதுக்கப்புறம் போலீஸ் தான் அனுப்பிச்சுட்டு நான் அவனை மாட்டி விட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சென்ட் பண்ணி வைக்கிறாரு. அதே மாதிரியே ஃபாலோ பண்ணி போறாங்க. இன்னொரு பக்கம் சுஷாந்த், அஞ்சலி, அதுக்கப்புறம் இவங்க காவியா, மூணு பேரும் அந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து கார்ல போயிட்டு இருக்காங்க. பின்னாடியே அந்த பொண்ணு ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது கடைசியில வந்து மிஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா வந்து சுஷாந்தோட கார் வந்து ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ள போயிருது. சரி எப்படியாச்சும் இதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த பொண்ணு கிளம்பி போயிருந்தாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சுஷாந்த் வந்து தன் மனசுல நினைச்சிட்டு இருக்காது மாதிரி எப்படியாச்சும் அஞ்சலியை வந்து நினைக்கூடாது, காவியா நினைச்சுக்கிட்டே வந்து நம்ம டியூன் போடணும் அப்படின்னு சொன்னா மனசு ஃபுல்லா வந்து அஞ்சலி தான் வந்து நிற்காங்க. அதே சமயத்துல அஞ்சலியும் காவியாவும் வந்து ஒரே ட்ரெஸ்ல வந்து இருக்கிற குழப்பம் பார்த்தாதுன்னு கூட கொஞ்சம் குழப்பி விடுறாங்க சுஷாந்த. அண்ட் அதுக்கப்புறமும் வந்து சுஷாந்த் யோசிக்கிறாரு, நம்ம மைண்ட் வந்து எப்ப பார்த்தாலும் அஞ்சலியை பத்தியே நினைக்குது, நம்ம ஹார்ட்டும் வந்து நம்ம இதயமும் வந்து அஞ்சலிக்காக தான் துடிக்குது போல, எப்படியாச்சும் அஞ்சலியிட்ட வந்து அதை சொல்லிடலாம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சோ அதான் எபிசோட் வந்து முடிஞ்சிருந்துச்சு. சோ ஒரு சஸ்பென்ஸோட முடிச்சிருக்காங்க. சோ இன்னைக்கு எபிசோட் நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு சஸ்பென்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அந்த லேடி யாரு, அந்த கேர்ள் ஃபிரெண்ட் நடிக்கிறா அவ யாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சோ வெயிட் பண்ணி பாக்கணும். சோ நிறைய விஷயங்கள் இன்னைக்கு எபிசோட் நடந்துச்சு. சோ மிஸ் பண்ணாம பாருங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய சீரியல் ரிவ்யூக்கு இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். Thank you.